என்னத்துக்கு இப்படி சாப்பிடாம உட்கார்ந்திருக்கே? சாப்பிடாம இருந்தா உன் புருஷன் சரியாயிடுவானா? எனக்கு பசிக்கல அத்த. இந்த பாரு, தம்பி இன்னைக்கோ நாளைக்கோ சரியாயிடுவாரு. ஆனா தம்பி சரியாயி வரதுக்குள்ள நீ ஆஸ்பத்திரியில போய் சேர்ந்துருவ போல இருக்கு. கொஞ்சமாவது வந்து சாப்பிடு வா. இல்ல அத்த. சரி, சூசி ஏதாவது வாங்கிட்டு வரவா? எனக்கு எதுவும் வேண்டாம். சக்தி மா, சக்தி என்ன சக்தி? அழாத அழாத சக்தி, எல்லாம் சரியாயிடும். வருண் எப்படி இருக்கா? ட்ரீட்மென்ட் போயிட்டு இருக்குப்பா. நீ எப்படி இருக்க? அதே பாக்குறீல, சரியா சாப்பிடாம சரியா உறங்காம எப்படி இருக்கான்னு பாருங்க. நீ அவரை பத்தி ரொம்ப யோசிக்காத, அவர் சரியாயிருவாரு. அதே தான் நானும் சொன்னேன், கேட்டா தானே? ஆமா, மனோகர் அண்ணன் வீட்ல அவர் சம்சாரம் உசுரோட வந்துட்டாங்களாமே. அவங்கள பாத்துட்டு தான் வரும். அம்மா, அவரோட தம்பி போன் பண்ணி சொன்னப்போ என்னால நம்பவே முடியலம்மா. அத்தை எப்படி இருக்காங்க? அவங்களுக்கு எதுவும் பெருசா நினைவில்ல, ஆனா சீக்கிரமே சரியாயிடுவாங்கன்னு டாக்டர் சொல்லிருக்காரா? அதேதான் இவருக்கும் சொல்லிருக்காங்க. இவரும் சரியாயிட்டார்னா போதும். அது விஷயமா பேசுறதுக்காக தான் நாங்க வந்தோம். இவரை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கே கூட்டிட்டு போயிடலாம் சக்தி. ஆனா இன்னும் ட்ரீட்மெண்டே முடியலையம்மா. வருணோட அம்மாவே வீட்டுக்கு வந்துட்டாங்க சக்தி. அவங்கள பார்த்தாலே வருண் சரியாயிடுவானே, அப்புறம் எதுக்கு தனியா இங்க ட்ரீட்மெண்ட்? இத பத்தி தான் நானும் அத்தையும் பேசிட்டு இருந்தோம். ஆனா உடனே டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போக முடியுமா? டாக்டர் ஒத்துப்பாரா? நான் டாக்டர் கிட்ட பேசிட்டு தான் வந்திருக்கேன். நாளை காலையிலேயே டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போலாம்னு சொன்னாரு.